இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபுல்லாமே உங்களுக்கு இது பாகிஸ்தான், உங்களுக்கு இருக்கு வெஸ்ட் மேற்கு ரைட்டா. இங்க வந்து உங்களுக்கு எதோ உங்களுக்கு ஃபுல்லா உங்களுக்கு எதோ உங்களுக்கு ஆப்கானிஸ்தான், இது உங்களுக்கு எங்க உங்களுக்கு இருக்கு நார்த் வெஸ்ட் வட மேற்கு ரைட்டா ரைட்டா. அடுத்து அடுத்த கலர் வந்து பார்த்தா வந்து ப்ளூ கலர் சரியா. இப்ப இது ஃபுல்லாமே நம்மளுக்கு எங்க இருக்கு உங்களுக்கு நார்த்ல இருக்கு, இது சைனா, இது நேபாள், இது என்னது உங்களுக்கு ஹலோ ஓகே தானே ஓகே. நெக்ஸ்ட் அடுத்து பார்க்கும் பொழுது பார்த்தா வந்து கிரீன் கலர் கொடுக்குறாங்க. இது ஃபுல்லாமே பார்த்தா அவங்க எதுவும் உங்களுக்கு ஃபுல்லாமே ஈஸ்ட் என்ன உங்களுக்கு பங்களாதேஷும் மியான்மர் ஓகே தானே புரிஞ்சா. அப்ப இந்தியா வந்து கூட வந்து எல்லையை பகிரும் நாடு மொத்தம் எத்தனைமா ஏழு ஏழு வந்துச்சப்ப மொத்தம் ஏழு ஓகேவா. பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், சைனா, நேபாள், பூட்டான், பங்களாதேஷ், ஃபைனல் எதுவும் உங்களுக்கு மியான்மர் ஓகேவா. மொத்தம் ஏழு நாடுகள் வந்து இந்தியாவோட எல்லைகளை பகிர்றது பார்த்தாச்சு, எந்த டைரக்ஷன் பார்த்தாச்சு ஓகேவா ஓகே. இப்ப இந்த இருக்கலாமா, அப்ப இந்தியா பொறுத்த வரைக்கும் இந்த இருக்கல இது இது குஜராத்தா அமோலியா, இது குஜராத் தானா உங்களுக்கு. குஜராத்ல இருந்து இங்க பாருங்க இந்த இருக்கல இது வந்து மிசோரம் இங்க இருக்குல்ல ஓகேவா. அப்ப குஜராத்ல இருந்து அப்படியே இங்க அப்படியே போச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த மிசோரம் வரைக்குமே பார்த்தா வந்து மொத்த நீளம், மொத்த நீளம் எவ்வளவு சார் பார்க்கும்போது பார்த்தா வந்து இங்க எழுதிக்கலாமே 15,200 கிலோமீட்டர் நீளம் புரியுதா. இங்க இருந்து இது ஃபுல்லா அப்ப இந்தியாவோட நில இலை இது லேண்ட் தானே உங்களுக்கு, இது ஃபுல்லா நில இல்லை ஆமா. இங்க கீழே இது என்னது உங்களுக்கு வாட்டர் நீர் இல்லை ரைட்டா. அப்ப இந்தியாவோட நில எல்லை எவ்வளவு உங்களுக்கு இருக்கு உங்களுக்கு 15,200 கொஞ்சம்லாமே தி நார்த் வெஸ்ட் இருக்குல்ல என்ன படுக்க போலாம் ஃபிராண்ட் நார்த் சைனா நேபாள் பூட்டான் இன் தி நார்த் பங்களாதேஷ் உங்களுக்கு என்ன ஈஸ்ட் வந்துருக்கு உங்களுக்கு பாகிஸ்தான் உங்களுக்கு வெஸ்ட் ஆப்கானிஸ்தான் எவ்வளவு உங்களுக்கு உங்களுக்கு இருக்கு உங்களுக்கு ஓகே. இந்தியா வந்து பார்த்தா நில இல்லை பார்த்தா உங்களுக்கு மேற்கே பாகிஸ்தான் இருக்கு, வடமேற்கு ஆப்கானிஸ்தான் இருக்கு உங்களுக்கு இருக்கு, வடக்கு என்ன உங்களுக்கு சீனா நேபாள் பூட்டான் இருக்கு, கிழக்கு என்ன பாரு உங்களுக்கு வங்கதேசம் மொத்தம் எவ்வளவு பார்த்தோம் 15,200 கிலோமீட்டர் உங்களுக்கு இருக்கு புரிஞ்சா இது வரைக்கும். இப்ப ரொம்ப முக்கியமா குவஸ்டின் கேட்பாங்கம்மா, இப்ப இந்த நிலையிலேயே பாருங்க உங்களுக்கு இந்த நிலையிலேயே நீங்க பார்க்கும் பொழுது பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், சைனா எல்லாமே உங்களுக்கு வந்து வந்தா கூட வந்து பார்த்தா வந்து இவ்வளவு நாடு இருந்தா கூட வந்து இந்த பங்களாதேஷ் பாருங்கவே, பங்களாதேஷ் நீங்க பார்க்கும் பொழுது இங்க இருந்து இது ஃபுல்லா இவ்வளோ தூரம் நிலத்தை பரவுதா அமோலியா ரைடா. பூட்டான் இவ்வளவுதான், பூட்டான் இவ்வளவுதான் உங்களுக்கு இருக்கலாமே ஓகேவா. நேபாள் இவ்வளவுதான், ஆனா இது லென்த் இவ்வளவு தூரம். அப்ப இந்தியாவில இந்தியாவோட ஏழு நாடு நிலைகளை பகிர்ந்தா கூட அதிகபட்சமாக நிலைகளை பகிரும் நாடு கொஸ்டின் கேட்டான் அப்படின்னா எது உங்களுக்கு பங்களாதேஷ். லாங்கஸ்ட் பார்டர் ஷேரிங் கண்ட்ரி வித் இந்தியா கொஸ்டின் கேட்டா உங்களுக்கு இது பங்களாதேஷ் ஓகேவா. இது கேட்டிருக்க முன் கூட கேட்டிருக்காப்புல மொத்தம் 4,156 கிலோமீட்டர் இல்ல என்ன கொஸ்டின் வேற எப்படி கொஸ்டின் கேட்கலாம், இன்னும் கொஞ்சம் வந்து உள்ள போய் டீப்பா கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா வந்து என்னென்ன ஸ்டேட்ஸ் கொஸ்டின் கேட்கலாம். அப்ப இதான் பங்களாதேஷ் மேல தெரியும். அப்ப வெஸ்ட் பெங்கால் பகிர்தா, அஸ்ஸாம் கொஞ்சம் இங்க வருதா, அஸ்ஸாம் வருதா, அடுத்து திரிபுரா வந்துருச்சு உங்களுக்கு இப்ப ஓகேவா. அப்ப வெஸ்ட் பெங்கால் கீழே மிசோரம் வர்றதுல மிசோரம் மேகாலயா திரிபுரா அஸ்ஸாம் மொத்தம் 5 ஸ்டேட்ஸ் வந்து பார்த்தா மொத்தம் 5 நாடுகள் வந்து பார்த்தா வந்து பங்களாதேஷோட இந்த நில எல்லையை பகிர்ந்து கொள்கிறது. மொத்தம் இது 8 கிலோமீட்டர் அப்படின்னா 4,156 கிலோமீட்டர் இட் இஸ் த கண்ட்ரி லாங்கஸ்ட் பார்டர் ஷேர் கண்ட்ரி வித் இந்தியா, இந்தியாவோட மிக நீளமான எல்லையை பகிரும் நாடு கொஸ்டின் கேட்டது உங்களுக்கு பங்களாதேஷ் தான்.
என்ன ஸ்டேட் பார்த்தா அந்த வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்காளம், தமிழ மேற்கு வங்காளம், மிசோரம், மேகாலயா, திரிபுரா, அசாம். புரிஞ்சா? படிச்ச டேட்டா படிக்கிற டேட்டா எல்லாத்தையும் வந்துடும் உங்களுக்கு, சரியா? ஓகேவா? நீங்க நோட்ஸ தெளிவா படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே சார். இது கேட்ட க்வெஸ்சன் தாமா, இந்தியாவோட நில எல்லையை பகிரும் நாடு அப்படின்ட்டு இது கேட்டிருக்கான். என்ன நாடு உங்களுக்கு? பங்களாதேஷ். அப்ப பங்களாதேஷ் வந்து பாத்தீங்க இந்தியாவுக்கு வடக்கா தெற்கா கிழக்கா மேற்காமா? வெரி குட், ஈஸ்ட். ஓகேவா? கிழக்குல உங்களுக்கு, சரியா? ஓகே, இல்லையாச்சா? நெக்ஸ்ட் போலாமா? தெரியும். இதுதான் உங்களுக்கு ஆப்கானிஸ்தான் இருக்குல்ல, இது நம்மளுக்கு இருக்குல்ல, இதான் பார்த்தா ஆப்கானிஸ்தான். ஒரு நிமிஷம் ஓடலாம். ஓகே, ஆப்கானிஸ்தான் தான் பார்த்தா வந்து ஷார்டஸ்ட் பார்டர் ஸ்ட்ரைக் கண்ட்ரி. அதாவது இந்தியாவோட இருக்குல்ல, இங்க வந்தா கூட இவ்வளவுதான் பகிர்வு. இது இது ஃபுல்லா ஆப்கானிஸ்தான், இது ஃபுல்லாமே ஆப்கானிஸ்தான் தான். ஆனா இந்த இது பாகிஸ்தான் வந்துருது. அப்ப ஆப்கானிஸ்தான் வந்து பார்த்தா நம்மளோட எல்லையை பகிர்றது. ஆமா பகிர்றது, ஆனா எவ்வளவு உங்களுக்கு? ரொம்ப இவ்வளவுதான் பகிர்றது. மொத்தம் 106 கிலோமீட்டர் தான் இந்தியாவோட எல்லையை பகிர்கிறது. எது இந்த ஆப்கானிஸ்தான். அப்ப இந்தியாவோட மிக குறைந்த எல்லையை பகிரும் நாடு அப்படி க்வெஸ்சன் கேட்டா அப்படி எதுவும் உங்களுக்கு இந்த ஆப்கானிஸ்தான் தான். மொத்தம் 106 கிலோமீட்டர் இதுவும் கேட்டிருக்கான். இப்ப ஆப்கானிஸ்தான் கூட இந்த இடத்துல என்ன நாடு, என்ன ஸ்டேட் உங்களுக்கு இருக்கு? ஜம்மு காஷ்மீர் தான் இங்க இருக்குது. ஜம்மு காஷ்மீர் தான் இங்க இருக்கலாமே. இப்ப லடாக் இந்த இதுதான் லடாக். ஓகேவா? அப்ப ஆப்கானிஸ்தான் கூட வந்து பார்த்தா நம்ம ஸ்டேட் எதுவும் பார்த்தா ஜம்மு காஷ்மீர் மட்டும் தான் இந்த நம்மளுடைய நிலையிலே பகிரும் மாநிலம் ஸ்டேட் க்வெஸ்சன் கேட்டா, சரியா? மொத்தம் இந்த 106 ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். இந்த 106 தான் 106 கிலோமீட்டர் குறுகிய நில எல்லையை ஆப்கானிஸ்தானுடன் 106 கிலோமீட்டர் நில எல்லையை வந்து கொண்டுள்ளது. இது இந்தியா. அப்ப லாங்கஸ்ட் எனக்கு தெரிஞ்சு போச்சு, ஷார்டஸ்ட் எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஆப்கானிஸ்தான் வடக்கா தெற்க கிழக்கா மேற்கா, வடகிழக்கா தென்கிழக்கா, தென்மேற்கா, வடமேற்கா? வடமேற்கு. வடமேற்கு. நான் பேசுறேன்.